நல்லா அமுஞ்சு சரி அதுவும் சரி பறக்கும் எம்மனாத்தே அவுத்து வரையில் வரும் அவுத்தாச்சு அப்படின்னா வெள்ளை வரட்டிப்படும் அது என்ன சிக்குதா கொஞ்சம் சொல்ல முடியாது ஆ ஆத்தாட்டி நாங்களாம் கிட்ட போக மாட்டேன் அவுத்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அதை கிட்ட போக முடியாது எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு சூறாவளி வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் கண்டமணிக்கத்துலாம் ஒரு புள்ளட்டியை தூக்கி அழக்க அடிச்சிச்சு தாத்தாசி எல்லாம் நம்ம போட்டு புரட்டி எடுத்துப்படுவோம் அந்த வண்டியே குளிங்கிறோம் அவுத்து உடையிலாம் வண்டியை அழப்பி தேடங்க அவுத்தாச்சுன்னா அதோடைய மகமே புகைப்பறிச்சுப்படும் பொருளுகளை நின்று காத்துக்கிட்டு நிற்க மாட்டேன் அந்த கூட்டத்துக்கே தான் போகும் எங்கேன கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு தான் போகும் அவுத்தம்னா கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் தேடி போவோம் எடுத்து அவுத்துருவாங்க இருந்தாலும் பயந்து தான் அவுப்போம் அவுக்கையில் பயந்து தான் அவுப்போம் நாங்கள் சாமானியமாக அதுக்கு போய் அவுக்க மாட்டோம் பயம் எல்லாத்துக்கும் பயந்தானே அந்த குணம் அந்த அடையாளத்தை கட்டியாச்சுன்னா அது குணம் மாறிடும் பாசமாக இருக்கும் ஆத்தாடி அதெல்லாம் பாசம் நன்றி விசுவாசம் வாயுதே இல்லை நம்ம கூப்பிட்டோம்னா என்னடா டே என்ம நில்றான்னா பேசாமல் நிற்கும் மனுஷன் சொன்ன பண்ணி நான் சொன்னதில்ல பேசாமல் நினச்சா டே சும்மாறா பேசாமல்னா நிற்கும் அதெல்லாம் சுபாயுதே ஒன்றும் இல்லை என்ன சொன்னாலும் கேட்கும் செம்னிப்பட்டியை சேர்ந்தவங்க நாங்கள் பாண்டிபாலகன் மருந்து மாவட்டத்தில் சிவகங்கை வாழ்க்கையிலே பிறந்து மஞ்சட்டு மாடினா இப்போ தனி பிரியம் உள்ளாள் எங்கே இருந்தால் மஞ்சட்டுனா நிற்க மாட்டேன் மஞ்சட்டு மாடு வீட்டில் இல்லாமல் வாழ்க்கையில் இருந்ததில்லை இப்போ எனக்கு 66 வயசு ஆச்சு மாடு இல்லாமல் நான் இருந்ததில்லை எங்கே இருந்தாலும் கொண்டு போயிடுவேன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த மாடுங்க அம்மா சொன்னதை கேட்க ஆண்டவனுடைய அருளால் வந்து சேர்ந்துடுவோம் சாம் 90 அடி போட்டு அங்கே ஆண்டவனேன்ட்டு கொண்டு வர்றது நாங்கள் அலம்பல்லாம் பண்ண விட மாட்டேன் மாலை வாங்கி போடுவோம் அடையாளத்தை கட்டுவோம் அவ்வளோதான் வேறு அலம்பல் வேலை கஞ்சா பூச்சா வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் இப்போ நெரசம்பு தண்ணி வச்சு குளிச்சு விட்டுட்டு தான் அதை ஊற்றிட்டு தான் சாமியை கும்பிட்டு தான் அவுப்போம் வண்டி அங்கே நிற்கேன் இது ஓய்வு ஓடி ஏறிடும் நம்ம போய் மல்லுக்கட்டுலாம் ஏற்ற வேண்டாம் அதுவாக கதவை திறந்த வச்சுன்னா ஏறிடும் அந்த டாட்டாஜி அப்படி நிப்பாட்டியும்னா நம்ம வந்து போய் மல்லுக்கட்டிலாம் ஏற்ற வேண்டாம் அது வாட்டில் போய் ஏறிடும் நம்ம ஏற்ற வைக்கணும்னா தேவையில்லை அது வாட்டில் ஏறிடும் கதவை பூட்டிட்டு அங்கே நான் அவுக்கிறதுலாம் கொஞ்சம் உஷாராக நாங்கள் அவுப்போம் அப்படி சைடில் நின்றுக்கிட்டு அருவாளில் அப்படி சைஸாக அறுத்து விட்டுருவோம் அறுத்து விட்டாச்சுன்னா பார்க்க எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே தான் போவோம் கூட்டத்துக்கு தான் போவோம் ரோட்டுகளில் வண்டியில் போக முடியாது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் யாரும் போனாங்கன்னா மறைச்சிரும் வண்டியை கண்டாவது விரட்டிடும் புல்லட்டு எந்த பைக்காக இருந்தாலுமே மறைச்சிரும் நம்ம டாடா சில வண்டியில் ஏற்றி போயிட்டோம்னாலே பிடிச்சி போயிடலாம் அங்கேருந்து ஏற்றி போயிட்டு அந்த களத்தில் போய் நம்ம அருவா எடுத்துகிட்டு வண்டி மேலே ஏறிட்டோம்னாலே அதுக்கு தெரியும் டாடாசியே ஒரு அப்படியே அலப்பிடும் என்று வந்த மாடு எந்த மாடு வீணான மாடு கிடையாது மாடு இல்லாமல் நான் இருந்ததும் இல்லை என் வாழ்க்கையில் மஞ்சட்டு மாடுனா தனிப்பிரியம் ரெண்டாவது எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இருக்கேன் அதனால் எங்களுக்கு மஞ்சட்டு மாடுலாம் எங்களுக்கு நல்லா எங்கள் குடும்பத்துக்கு வளர்ச்சியாக தெரியாது மாடு பிடிக்க போனால் சும்மா இல்லை அவனும் தெய்வத்தோடு அனுபவந்தாத்தே மாட்டை பிடிக்க முடியும் நம்மளும் மாடு ஆறுலோடு கொண்டு போகணும் அவங்க வரவங்களும் சுத்தமாக வரணும் அப்புறம் இல்லாமல் தண்ணியை போட்டு போட்டு போனால் அது குத்துறது மாடுனாவே எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளை மாதிரி இருந்தது அது ஒரு உயிர் அது எங்களுக்கு பிள்ளையை கூட பார்க்குறமோ இல்லையா மாடுக்கு இல்லாமல் எதுவும் பார்க்காம இருக்க மாட்டோம் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா சிவகங்கை சீமை அப்படின்னாவே சிவகங்கை சீமைக்கு அடையாளமே மஞ்சு வரட்டு சிவகங்கை சீமையின் தங்க புள்ள சிவகங்கை சீமையில் மஞ்சு வரட்டில் அப்படியே ஒரு கருப்பர் மாதிரி ஆட்டம் போடக்கூடிய ஒரு ஆட்டக்காரர் நம்ம சிவகங்கை சீமையில் கரடிப்பட்டி சின்ன காளை கொடியும் ஸோ அப்பா கொடியும் வந்துட்டு இருந்து நம்ம காளையை பற்றியும் ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம்ண்ணா ஹாய் தம்பிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர்வா ஸோ ஃபஸ்ட்டு சிவகங்கை இங்கே மண்ணுக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம சிவகங்கை மண்ணிலிருந்து ஆரம்பிக்கலாமே சிவகங்கை மஞ்சு வரட்டு நம்ம மண்ணுக்கு மஞ்சு வரட்டுன்றது எவ்வளோ முக்கியமான விளையாட்டுன்னு சொல்லுங்கள் செம்னிப்பட்டியை சேர்ந்தவங்க நாங்கள் பாண்டிபாலகன் மருந்து மாவட்டத்தில் சிவகங்கை சிங்கி அது ரெண்டு ஒட்டு செம்னிப்பட்டி அப்படின்னாத்தே அதுக்கு பவர் கூட ஓ சரி 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 செம்னிப்பட்டி அதை சேர்ந்தவங்க நாங்கள் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஒன்று தான் அதுக்கு அந்த இதில் இருக்குது பாண்டிபாலகன் சாமி தான் எங்கள் குலசாமி சீட்டையனார் சாமி நம்ம செம்னிப்பட்டியோட சிறப்பு சொல்லுங்கப்பா நம்ம மண் நம்ம மண்ணுக்கு மஞ்சு வரட்டு ஃபேமஸ் வேறு ஃபேமஸ் ஃபேமஸ் மஞ்சட்டு பெரும் மஞ்சட்டு எங்கள் ஊர் செம்னிப்பட்டியில் தான் பெரும் பூசம் கழிச்ச மக்கானால் பெரும் மஞ்சட்டு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் செம்னிப்பட்டினாலே தெரியும் ஒரு பேர் போன பூமி எங்கேயும் தெரியாத ஆள் இருக்கா செம்னிப்பட்டின்னு சொன்னால் அதுக்கு தனி பெருமை உண்டது வீரமஞ்ச மண் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் செம்னிப்பட்டினா எங்கேயும் தெரியாத இருக்காது எங்கள் சாமியும் பொல்லா தெய்வம் ஆண்டி போனார் சீக்கட்டையனா இருக்கு தான் மஞ்சட்டு அங்கே வைக்கிறது பேரும் புகழும் பஞ்சு தெரியாத ஆளுக்கு செம்னிப்பட்டினா தெரியாத எங்கன்னு சொன்னாலும் தெரியும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பூசம் கழிச்சா மக்கியானால்
தைப்பூசங்க மக்கானால் பேர் ஓன மஞ்சட்டு செமினி பிட்டினால ஓரளவு முக்கா பங்கு தெரியும். பேர் ஓன மஞ்சட்டு பூசம் முத நாள் பூசம் மக்கானால் மஞ்சட்டு செமினி பிட்டியில் காளைகளும் வீரர்களும் அதிகம் 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 பூராம் பேர் போன ஊர் தெரியாத இது இருக்காது. எங்கே இருந்தாலும் செமினி பெட்டினால தெரியும். நாலு வீட்டு அம்பலாரு நாங்கள் செமினி பெட்டி நாலு வீட்டுக்காரான நாங்கள் தான் பொங்கலி விட்டோம் பேர் போனால். ஓகேப்பா, நம்ம வந்துட்டு சின்ன அப்படின்ற காளையை வளர்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு நிறைய வீடியோஸில் உங்களையெல்லாம் போட்டு எடிட் பண்ணுவாங்க அப்பா காளை அப்படின்னு சொல்லி போட்டு. நீங்கள் எந்த வயசுலப்பா வந்துட்டு இந்த காளைக்குள்ள? நான் என் வாழ்க்கையிலே பிறந்து மஞ்சட்டு மாடுனா இப்போ தனி பிரியம் உள்ளாள். எங்கேயா இருந்தால் மஞ்சட்டுனா நிற்க மாட்டேன். மஞ்சட்டு மாடு என் வீட்டில் இல்லாமல் வாழ்க்கையில் இருந்ததில்லை. இப்போது என் அஞ்சு மாடு இருக்குது. இது வரைக்கும் இப்போ நிற்கிற ஏழு மாட்டில் அஞ்சு மாடு நிற்கிது. பார்க்கத்தான் ஆள் இல்லை. எங்கேயா இருந்தாலும் மஞ்சட்டுக்கு மொதல் ஆளாக நான் போவேன். மஞ்சட்டு தான் அப்புறம் வந்து தனிப்பிரியம் உள்ள ஆள். எதுனால் அந்த மஞ்சவரிடல அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு சின்ன வயசு? அது எங்களோடு சேர்ந்து பிறந்தது. மஞ்சட்டுனா அந்த பொங்கலி ஊட்டத்துக்கு அது ஒரு தனி பிரியம் உள்ள வம்சம். மஞ்சட்டுனா தனி பிரியம். மஞ்சிரட்டு எல்லாரும் எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் தகப்பனார் காலத்துலேருந்து நான் இப்படி வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் சொன்ன ஒன்று வித்துப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு மறுபடியும் அதிலிருந்து மாடு இல்லாமல் என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு 66 வயசாகிச்சு. மாடு இல்லாமல் நான் இருந்ததில்லை. எங்கே இருந்தாலும் கொண்டு போயிடுவேன். சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த மாடுங்க அம்மா சொன்னதை கேட்க ஆண்டவனுடைய அருளால் வந்து சேர்ந்துருவோம். போனால் பெருமையோடு தான் வரேன். சும்மா ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்க பேரும் புகழோடு தான் வரோம். அது தெய்வ வலு, அந்த ஆண்டி சின்ன வலு தெய்வ வலுவில்தான் நாங்கள் வண்டி. எங்களுக்கு ஆண்டி போலன்னு சொன்னாலே யாரும் பயப்படுவாங்க. போய்வோம் எங்கள் தெய்வம் புள்ளாது சேட்டையினார் அதை விட சின்ன ஜாமி நாங்கள் பக்கத்தில் இருக்கணும். மூணு தெய்வத்தை வச்சு நாங்கள் போனால் எந்த இலக்கில் போனாலும் நாலு பேர் வாங்கினு கேட்குற மாதிரி தான் அந்த ஆண்டி சின்ன வச்சுருக்கேங்களை. மாடு இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இருந்ததில் 10 வருஷம் ஆச்சுமா. வீட்டிலே போட்டது, வீட்டிலே பிறந்தது. அம்மாசி அன்னைக்கு பிறந்தது வெள்ளிக்கிழமை அம்மாசி அன்னைக்கு. அது பிறந்து எங்கேனையும் போனாலும் அது புகழோடு தான் வரும். எங்களை வேறு ஆழமாக சாப்பிட்டு போட்டாதான் பாருங்க ஒத்த கையத்தில் ஓட்டிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அடையாளத்தை கட்டியாச்சுன்னா அப்புறம் அதிலே காட்டும். அந்த தெய்வத்து அருளால் எங்கள் நல்ல எனக்கு அந்த இங்கே அதே மாடு வேணாமல் வித்த உடனே என்னை போட்டு பரட்டி அணிஞ்சிச்சு. அப்புறம் அதிலிருந்து மாடு இல்லாமல் எங்கள் அப்பா காலத்துலேயும் உண்டு, எங்கள் காலத்துலேயும் உண்டு. எங்கள் ஆளு எல்லோரும் எங்கள் வீடு உபயோக சித்தப்பின் பெரிய வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மாடு. எங்கள் இப்போ மாடு வேணும்னு சொல்லி பரட்டி எடுத்தது. மாடு வந்து ஆளுக சொன்ன இந்த காலத்தில் போய் மாட்டை வச்சுக்க தெரியும்னு சொல்லி சொன்ன உடனே நான் அவங்க பேச்சா கட்டி விற்றுப்பிட்டேன். விற்ற உடனே எங்களை போட்டு பரட்டி எழுந்திருச்சு. அன்னையில் இருந்து இவங்க அப்பா இந்த மாடு இந்த பையன் மஞ்சள் கல்யாணம் பண்ணவே ஊர்லேருந்து வந்தேன் இவன் அவன் குத்தி பிடிச்சி அதுக்காக அதை விற்றுப்பிட்டு விற்ற உடனே ரொம்ப சிரமம். அப்புறம் அந்த மாடு அதில் இருந்து இப்போ எங்கள் வீட்டில் இப்போ இப்போதைக்கு அஞ்சு மாடு நிற்கிது. ஏழு மாடு நின்றுச்சு, இப்போ அஞ்சு இருக்குது. மாடு இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்காது. இவர் எப்படி விளையாடுவார்? அவுத்தாச்சுன்னா அதோடைய மகமே புகைப்பறிச்சு போடும். அது ராயவரங்கல் அந்த சைக்கிள்லாம் கொடுத்தாங்க. இந்த இங்கிட்டு கொசவட்டின்னு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம். அங்கே போய் விளையாடுன்னா அங்கே பரிசு வாங்கி ரெண்டு பேர்த்த குத்தி பிடிச்சி நல்லா விளையாடும். புகைப்பறிச்சு போடும், புகைப்பறிச்சு போடும். ஆனால் யாரும் இலை மனசுக்காக நிற்க மாட்டேன். பொருளுக்களை இன்னும் காத்துக்கு நிற்க மாட்டேன். அந்த கூட்டத்துக்கு கூட்டத்துக்கே தான் போகும். எங்கேன கூட்டம் இருக்கோ அந்த கூட்டத்துக்கு தான் போகும். அவுத்தம்னா கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் தேடி போவோம். அது மகமே வேறு. அதை அவுத்து விட்டோம்னு சொன்னால் அங்கே சூற விளையாடத்தேன். உறங்காம்பட்டிலாம் புரட்டி அடிச்சிருச்சு. ஒரு ஆள் சூற குடிக்காரர் உறங்காமல குத்தி பிடிச்சி இந்த சூரை குடி எந்த காலத்துக்கு கொண்டு போறீங்க? முத முத சிறாயில் போன பாச பழிச்சு சீட்டை என்ன இங்கே 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 பொங்க மஞ்சட்டு வரும். இந்த மாத்தையிலேயே இந்த மாத்தையில் கடைக்கிழமை வரும். அதுக்கு தான் முத கொண்டு போவோம். அப்புறம் அதுலேருந்து எங்கள் சாமிகளுக்கு எதுவும் காப்பு தடையாக நாங்கள் மாடு கொண்டு போக மாட்டோம். எங்கள் ஊர் சாமி காப்பு தடை இல்லாமல் இருந்ததே வெளியூருக்கு கொண்டு போவோம். சாமியில் கொஞ்சம் பயந்து நாங்கள் வண்டி ஓட்டுவோம். எந்த களமாக எங்கள் சாமி மஞ்சட்டு காப்பு தடையை வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு போக மாட்டோம். அப்புறம் எல்லா மஞ்சட்டும் கொண்டு போவோம். கிட்டத்தட்ட எவ்வளோ மஞ்சு விளையாண்டுருப்பாங்க? இங்கிட்டு வந்து இங்கிட்டு உறங்காம்பட்டி கண்டுப்பட்டி சிராவய இங்கிட்டு வேந்தம்பட்டிக்கு அங்கிட்டு பக்கத்தில் அந்த ஊர் இது கொசோவட்டி இங்கே உள்ள மஞ்சட்டு பூராமே போயிடும். எல்லா ஊருக்கும் கொண்டு போயிடுவோம். மஞ்சட்டு காது கேட்டால் கொண்டு போயிடுவோம்.
கூப்பிட்டு மைக்கில் கூப்பிட்டு இந்த பரிசை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த அவருங்க அங்கே நிற்கி சைக்கிள் அதெல்லாம் அங்கே கொடுத்தாரு. சர்வப்பானை பைக்கு இந்த சைக்கிள் இதெல்லாம் எல்லாம் அங்கே கொடுத்தாரு. கூப்பிட்டு எப்படி இருக்கும்ப்பா? எதுமா இது பொல்லாம் இப்போ அம்மது இப்போ இவங்க எங்கள் மருமக்கு மாதிரி தான் பிடிப்பாங்க, இவங்க தான் பிடிப்பாங்க, வேற ஆள் வந்து தொட முடியாது. யார் வேத்தாள் இப்போ இங்கே வந்ததுன்னா அதட்டிட்டு பேசாமல்றான்னு நின்றேன். அப்புறம் காலத்துக்கு போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. சிறவயில் வந்து அந்த கண்டமணிக்கு தெளிலாம் ஒரு பிள்ளட்டியை தூக்கி அழக்க அடிச்சிச்சு. எப்படிலாம் ஜோடிப்பீங்கப்பா? நாங்கள் அந்த மாதிரில ரொம்ப அலம்பெல்லாம் பண்ண விட மாட்டேன். சாம் 90 அடி போட்டு அங்கே ஆண்டவனேன்ட்டு கொண்டு வர்றது. நாங்கள் அலம்பெல்லாம் பண்ண விட மாட்டேன். மாலை வாங்கி போடுவோம், அடையாளத்தை கட்டுவோம், அவ்வளோதான். வேறு அலம்பல் வேலை கஞ்சா பூஜா வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்டிவாளா அப்படின்ட்டு கொண்டு அவுக்கிறது. நீங்கள் நிறைய மஞ்சோரட்டு கொண்டு போயிருக்கீங்க. ஆமாம், மஞ்சோரட்டுக்கு போகும்போது போகும்போதே ரொம்ப சேட்டை பண்ணி கொண்டு போனீங்க. அதெல்லாம் சேட்டை பண்ணாது. நாங்கள் பிடிச்சிட்டோம்னா பேசாமல் ஒரு வண்டியில் ஏறுறான்னா இப்போ இங்கே இருக்குல்ல வண்டி, இந்த வண்டி இருக்குல்ல, இதிலிருந்து வண்டியிலிருந்து அந்த வண்டியை திறந்து விட்டோம்னா அது போய் ஏறிக்கிட்டோம். அப்புறம் மஞ்சட்டில் அங்கே பிடிச்சிக்குமா, அதை கைத்த போட்டு பிடிச்சோம்னா வண்டியை திறந்து விட்டோம் ஏறிடும். அப்புறம் அங்கே கீழே இறக்கி நாங்கள் உருவ முடியாது. நான் முடியாமல் கால் வலி, தம்பி ஒரு ஆள், இன்னொருத்தன் இருந்தாங்கன்னா எடுத்து அவுத்துடுவாங்க. இருந்தாலும் பயந்து தான் அவுப்போம். நாங்கள் அப்படியே மூக்கு நாயகத்தை அருவாவில் தான் வச்சு அறுத்து விடுவோம். நாங்கள் சாமானியமாக அதுக்கு போய் அவுக்க மாட்டோம். பயம் எல்லாத்துக்கும் பயம் தானே. அந்த குணம் அந்த அடையாளத்தை கட்டியாச்சுன்னா அது குணம் மாறிடும். அடையாளம் மணி துண்டு இதை மாலை இதை போட்டு கட்டியாச்சுனாலே ஆகான்ட்டு அது இங்கே பார்த்தீங்களா என்ன போடு போடு பார்த்தீங்களா அது இந்த மரத்துலேயும் கட்டுவோம். வண்டி இதில் தான் அவுத்து வண்டி பிண்ணிக்கும் அது போய் ஏறிடும். ஆனால் அவருக்கு தெரியும் அந்த துண்டு மணி கட்டுனா தெரியும். ஆட போகிறோண்டா நீ அது அடையாளத்தை தீவக்கால காட்டியாச்சுன்னு சொன்னால் சூடம் சாம்பிராணி காட்டி தான் இப்படி பிடிப்போம். நிரசம்பு தண்ணி வச்சு தொளிச்சு விட்டுட்டு தான் அதை ஊற்றிட்டு தான் சாமியை கும்பிட்டு தான் அவுப்போம். வண்டி அங்கே நிற்கும் இது ஓய் ஓடி ஏறிடும். நம்ம போய் மல்லுக்கட்டுலாம் ஏற்ற வேண்டாம், அதுவாக கதவை திறந்த வச்சுன்னா ஏறிடும். அங்கே களத்தில் அப்படி ஆக்ரோஷமாக விளையாடும் போது எப்படி இப்போ கயிறு பிடிக்கும்? அதுக்கிட்ட நாங்கள் போக மாட்டோம்மா. அங்கே பிடிக்க முடியாது. அங்கனைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டேன். கொஞ்சம் தூரம் 2-3 கிலோ சித்தின பிறகுதே அப்புறம் போய் குரலை கொடுக்கணும். ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் கூப்பிட்டோம்னு நின்றுக்கிட்டு இவன் கூப்பிடுவேன். அவன் இந்த சின்னான்னு ஒருத்தன் இருக்கேன், அவன் இன்னொரு கலவணி போய் அவன்லாம் போவேன். அதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஆளுலாம் அனுசரிச்சுக்கிட்டு குரலை கொடுத்தோம்னா அனுசரிச்சுக்கிட்டேன். வண்டியை பார்த்து இவர் இந்த உரிமைக்கிட்டே இருக்கார்ல, இவர் சவுண்டை சொல்லு இந்த இதை பார்த்தோம் என்ன மாவுல நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு நீ இந்த அந்த மாதம் வந்துருச்சுல மார்கழி மாதம் இல்லையா, நீ அதுக்கு பவர் நீ மார்கழி பிறந்துட்டா தீவக்கால அந்த காத்தியால் தீவை வச்சுட்டாலே ஆஹா மஞ்சட்டு வந்துச்சுன்னா அதுக்கு தெரியும். தீவக்கால காட்டிட்டேன் பண்ணாலே அதுக்கு தெரியும் ஆஹா மஞ்சட்டு. சவுண்டுக்கு என்ன அர்த்தம்ப்பா? ஆக்ரோஷம் அது வந்து மாடு வந்து இப்போ நம்ம ரோஷத்தில் நிற்கிது. ரோசத்தில் கொண்டு போவோம் அந்த இடத்துக்கு எழுதி கொண்டு போவோம். ரோசத்தில் அது செரிமிட்டு இருக்கு. இப்போ டாட்டாச்சி எடுத்துக்கோ நிறுத்திட்டோம்னா அதுவாக கிளம்பிடும். இப்போ அந்த டாட்டாச்சி அப்படி நிப்பாட்டியோம்னா நம்ம வந்து போய் மல்லுக்கட்டியெல்லாம் ஏற்ற வேண்டாம், அது வாட்டில் போய் ஏறிடும். நம்ம ஏற்ற வைக்கணும்னா தேவையில்லை, அது வாட்டில் ஏறிடும். கதவை பூட்டிட்டு அங்கே நான் அவுக்கிறக்கலையும் கொஞ்சம் உஷாராக நாங்கள் அவுக்குவோம். அப்படி சைடில் நின்றுக்கிட்டு அருவாளில் அப்படி சைஸாக அறுத்து விட்ருவோம். அறுத்து விட்டாச்சுன்னா பார்க்க எங்கே கூட்டம் இருக்கோ அங்கே தான் போவோம். கூட்டத்துக்கு தான் போவோம். தாள் அந்த இதெல்லாம் பார்க்காது. அந்த நேரம் அம்மா ஆள் எங்கே இதுக்கெல்லாம் வேலை இல்லை. எது சிக்கிச்சா போச்சு, என்ன சிக்கினாலும் தூக்கி அடிக்கும். இந்த மாதிரி எந்தெந்த காலத்தில் இப்போ அந்த புல்லட்டு மாதிரி வேற என்னத்தெல்லாம் பறக்க விட்டுருக்காரு? பல்லா டாட்டாசி எல்லாம் நம்ம போட்டு புரட்டி எடுத்துக்கணும். அந்த வண்டியே குளிங்கிறோம், அவுத்து உடையிலாம் வண்டியை அலப்பி தேடாங்க. மரத்தில் ஏறினாலும் யாரையும் மரத்தில் ஏறினா காத்துக்கு நிற்கும். இந்த மரத்தில் ஏறிக்கிட்டுனா அந்த காவாக கட்டிக்கிட்டு அதை ஆளை பார்த்துக்கிட்டே நிற்கும். ஆ விடாது, மேலே வாமல் கீழே வச்சுக்கிச்சுனா மரத்துலேருந்து வந்ததே அந்த சூரக்குடிக்காரரை குத்துனது சீட்டி அடிச்சுட்டா நின்றுக்கிட்டோம். இந்த வருஷமெல்லாம் ஓடுறதுக்கு வேலை இருக்காது. அதெல்லாம் பருவம் நல்ல பருவம் இல்லையா, 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு மாடு. ஒரு மாட்டுக்கு 20 வயசு தான் வயசு. இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுனால அனாவசியமாக இங்கேயும் விட மாட்டான். இந்த வந்து மஞ்சள் போயிட்டு வந்து கட்டுறதே அப்புறம் என் மஞ்சள் போனதே வைப்போம்.
காட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு போவோம். இப்போ நாங்கள் பிடிச்சிக்க முடியாது, நான் நடக்க முடியாதனால பிடிச்சிக்க முடியாது. இங்கே கட்டியே தான் கிடக்கும். இம்மா மருமக்கு மாறுதான் அவுத்து விட்டு அதுகளுக்கு தண்ணி கிண்ணி தவிடு தண்ணி வைப்பாங்க. அவுத்தாச்சு அப்படின்னா வெள்ளை வரட்டிப்படும். அது என்ன சிக்குதோ கொஞ்சம் சொல்ல முடியாது. ஆத்தாட்டி நாங்களாம் கிட்ட போக மாட்டேன். அவுத்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை கிட்ட போக முடியாது. இதிலேருந்து கடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அப்புறம் போய் நம்ம குரலை கொடுக்கணும். பார்க்கும் குரலை கொடுக்கும் பார்க்கும். கொம்பு இதில் கயிறு போட்டாச்சுன்னா நின்றுக்கிட்டேன். பாசமாக இருக்கும், வீட்டு பாசமாக இருக்கும். ஆத்தாடி அதெல்லாம் பாசம் நன்றி விசுவாசம் வாயுதே இல்லை. நம்ம கூப்பிட்டோம்னா என்னடா டே என்ன நில்றான்னா பேசாமல் நிற்கும். மனுஷன் சொன்ன பண்ணி நான் சொன்னதில்ல பேசாமல் நினச்சா டே சும்மா இருறா பேசாமல்னா நிற்கும். அதெல்லாம் வாயுதே ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கும். அதான் வண்டி செண்டு வண்டி வர்றத நம்ம வர்ற பார்த்து போட்டு சரி அடிக்கும். எங்கேயாச்சும் மாடு வீடு வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு குரல் கொடுத்துரும். மாடு வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா மாடு நிற்கும், வேறு மாடு வரும் அங்கே போய் விரட்டுவோம். நல்லாமும் சரி அதுவும் சரி பறக்கும். எம்மனாத்தான் அவுத்து வரையில் வரும். நிலமுனச்சிக்காரன் அதை கிட்ட நம்மளே பயந்தானமாக வரேன். அவுக்கையில் நாங்கள் ரொம்ப சூதானமாக நின்று அவுப்போம். வண்டியில் இருந்துக்கிட்டு உஷாராக நின்று அவுத்து விடுவோம். விளையாட்டை பற்றி சொல்லுங்கப்பா. சூங்கக்காரவங்களுக்கு இந்த மஞ்சுவிரட்டு மஞ்சட்டுனா அதுக்கு தனி பிரியம். அந்த விரட்டு மஞ்சட்டுக்கு தான் நாங்கள் பிரியம் போடுவோம். இந்த கட்டி போட்டு பிடிக்கிறது அந்த வடை கிட்டி மஞ்சட்டுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பெரும்பாலும் போக மாட்டோம். விரட்டு மஞ்சட்டுக்கு எங்கேயா இருந்தாலும் போயிடுவோம். அதுதான் புரியும், அது சிறப்பானது. இதெல்லாம் நம்ம வீட்டில் பிறந்தது. இது மயம் இந்த அது நல்லா அதுவும் சரியான மாடு. ஒரு மாடு அது மேய போயிடுச்சு, அதுவும் கொள்ளாத ஃபஸ்ட்டு ஒரு மயிலா காலை தான் மொதல் வாங்கினேன். இங்கே இதில் நான் பாட்டு தச்சியால் போய்கிட்டு இருந்தேன். காலாப்புல வத்துக்குன்னா வாங்கியாது, அதுவும் நல்ல என் வந்த மாடு. எந்த மாடு வீணான மாடு கிடையாது. மாடு இல்லாமல் நான் இருந்ததும் இல்லை. என் வாழ்க்கையில் மஞ்சட்டு மாடுனா தனிப்பிரியம். ரெண்டாவது எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு மஞ்சட்டு மாடலேன்னா எங்களுக்கு நல்லா எங்கள் குடும்பத்துக்கு வளர்ச்சியாக தெரியாது. வட மஞ்சட்டில் விளையாடுற வீரர்கள் பார்த்து விளையாடணும், பாதுகாப்பாக இருக்கணும். மாட்டுக்கும் பாதுகாப்பு, நம்மளும் பாதுகாப்பு. வீரத்தை சத்த நேரத்துக்கு போய் இப்படி அடிவிட்டு பிடிவிட்டு இல்லாமல் பாதுகாப்பாக நின்று மாட்டை பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு சரிதான். அது பிடிச்சதில் என்ன இருக்குது, ஒரு பெருமை தான். அவங்களும் பெருமையோடு நம்ம விளையாண்டு பெருமையோடு வர வேண்டியது. அதை விட்டு விட்டு போய் மல்லு கட்டி குறுக்கு முறுக்கு விழுந்து இருந்தப்போலாம் ஒரு பையன் செத்து போயிட்டேன். மாடு பிடிக்க போனால் சும்மா இல்லை, அவனும் தெய்வத்தோடு அனுபவந்தாத்தே மாட்டை பிடிக்க முடியும். நம்மளும் மாடு ஆறுலோடு கொண்டு போகணும், அவங்க வரவங்களும் சுத்தமாக வரணும். அப்புறம் இல்லாமல் தனியாக போட்டு போய் போனால் அது குத்துறது. குடும்பத்தையும் நான் வச்சு நம்ம புள்ளை ஊட்டி நம்ம நாவகத்தோடு தான் போகணும். வரையில் ஆண்டவன்ட்ட கும்பிட்டு மாட்டை பிடிக்க போயில நாவக சக்தியோடு போய் தண்ணி கிண்ணி சாப்பிடாமல் நின்று ஆண்டவன் நின்று கும்பிட்டு சிறப்பாக வரணும். அதெல்லாம் பயந்தான். சாமி ஆறு ஒருத்தையும் பழிக்கிறான்னா சரியாக வராதுமா. ஆண்டவன் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா. இப்போ கொண்டு வந்துடணும் அப்படிங்குவாங்க. சரி கொண்டு வரேன் சொல்லுவோம். நாங்கள் ஒரு நாலஞ்சு மாடு எங்கள் வீட்டில் நிற்கிது. அதுக்காக இந்த முக்கியமான ஏதாவது ஒரு மஞ்சளுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா வேறு மஞ்சள் கொண்டு போகமாட்டோம் அப்படியே டக்குன்னு. அதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், கொஞ்சம் இதனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் வச்சுட்டு வேறு காலையை கொண்டு போவோம். இல்லை இவரை பற்றினா என்னென்னா அவுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து பிறந்து வளர்ந்ததே வந்து ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை நேரம் அம்மாச்சினே பிறந்தது. நாங்கள் புதுசாக ஒரு மாடு வாங்கியிருந்தோம், உழுவுறதுக்காக வாங்கிட்டு இருந்தோம் நத்தத்துலேருந்து. அந்த மாடு என்னென்னா நம்ம வீட்டு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு புதுப்பட்டியில், அங்கேயும் கட்டி போட்டிருப்போம். அங்கேருந்து தாயை பார்க்குறக்கா இங்கே வரோம். ஆனால் அந்த மாடை விற்றுட்டோம் பசு மாடை. ஆனால் இங்கே அந்த வீடு இப்போ வந்து இங்கே யாருமே இல்லாமல் இருந்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன கண்டில் வந்து நடந்து இங்கே வரோம், தைரியமாக வரும். அப்போ கள்ளம்பட்டின்னு ஒரு ஊரில் வந்து சின்ன பசங்க படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறிப்பாங்க, கண்டுக்குட்டி வரையில் மறித்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே போட்டு பிரட்டி சின்ன கண்டுலேயே ஒரு ஆறு மாத கண்டுலேயே போட்டு நான் போட்டு பிரட்டிடுச்சு, பசங்களை போட்டு குத்திடுச்சு. அதுலேருந்து இந்த மாட்டில் வரமாட்டாங்க. இதுக்கு நம்மளை பிடிக்க வர்றாங்க மறிக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டு வழியில் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் வந்து பார்க்கும் சுற்றி ஆள் இல்லைனா திரும்பி மேயர் இடத்துக்கு போய் மேய்ச்சதுக்கு போய் பார்த்துட்டு வரும், திரும்பி வந்துடும். அதோட இது பிறப்பே அது வந்து யார்கிட்டையும் எந்த மாட்டோடையும் போகாது. வீட்டுக்கு வர போவோம், அது மேய்ச்சத்தளத்துக்கு போயிட்டு நம்ம ஆள் எங்கே நிற்கிறாங்களோ அங்கே கத்திக்கிட்டு போயிடும். போனது அப்புறம் மறுபடியும் இது அப்போ ஒன்று இருந்துச்சு, அந்த காலையில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. மட்டி கும்பிச்சுருவாங்க அந்த காலையை, நல்ல இருச்சாதி மாடு. இவர் அப்பா, இது அப்பா, அதோட மயந்த இது. ஆனால் எப்படி அது அது ஃபேமஸ், இதை விட கொஞ்சம் வேகமானது. ஆமாம். ஆனால் யாரும் வண்டியில் ரோட்டுகளில் வண்டியில் போக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் யாரும் போனாங்கன்னா மறைச்சிடும். வண்டியை கண்டாவது விரட்டிடும். புல்லட்டு எந்த பைக்காக இருந்தாலுமே மறைச்சிடும், இதில் போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ யாரையும் கண்டாலுமே ரோட்டில் நின்னாலுமே நின்றுக்கிட்டு சரியடிச்சு கூப்பிடும். யாரும் போக முடியாது. நம்ம ஆள் யார், எங்கள் அம்மா ஒரு ஆள் இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் அந்த கயிறை பிடிச்சி
அவத்துக்கு நாங்களாம் வெளிநாட்டில் ஃபாரினில் இருந்தோம். அப்போ வந்து நாங்களாம் வந்து எங்கள் அம்மா தான் பராமரிச்சோம். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா இன்னொருத்தன் வெளில இருக்க மா ஆடு மாடு பற்றி போயிட்டாங்க. அவங்க தான் இங்கே வந்து குடும்பத்தை பார்த்துக்குறாங்க எல்லாமே. அவங்க அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தான். அவங்க அம்மா இல்லை இந்த இடத்துல, இப்போ இல்லை இறந்து விட்டாங்க. ஆனால் மாடு எல்லாமே வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மாடு தான், மாடுனாவே உயிர் அவங்களுக்கு ரெண்டுமே. நீங்கள் வெளிநாட்டில்? வெளிநாட்டில் இருந்தேன் நான். என் தம்பியெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த மாடை வந்து இப்போ மஞ்சட்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டு விவசாயத்தை பார்த்துட்டு மாடை பார்த்துக்குறாங்க. மாடுனாவே எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளை மாதிரி தான் அது. அது ஒரு உயிர் அது. அவள் எங்களுக்கு பிள்ளையை கூட பார்க்குறோமோ இல்லையோ, மாடுக்கு இல்லாமல் எதுவும் பார்க்காம இருக்க மாட்டோம். எப்படி ஃபாரினில் இருந்து அதை எப்படி ஃபாரினில் இருந்தோம்னா, அதாவது இந்த போட்டோஸை அனுப்புவாங்க, அந்த வீடியோ பார்ப்பாங்க, அந்த வீடியோ அனுப்பிவிடுவாங்க. அதை பார்த்துக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு குடும்ப கஷ்ட சூழ்நிலைக்காக நாங்கள் வெளியில் இருந்ததுனால அந்த மாடை நிறைக்காமல் இருக்க மாட்டோம். அது போட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். போட்டோ இருக்குது, அங்கே சூட்கேஸ் இல்லாமல் இருக்காது போட்டோ. அது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணியே பெருசாக வச்சுருப்போம் நாங்கள். அந்த மாடு தான் எங்கள் வேலைக்கு போகணும்னா அந்த மாட்டை பார்த்து வணங்கிட்டு தான் போவோம். வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே ஒரே ஏக்கம் என்னென்னா, மஞ்சட்டை விட்டுட்டு வந்துட்டோமே. ஃபாரின் எல்லாமே குடும்ப கஷ்ட சூழ்நிலைக்காக தான் ஃபாரினில் இருக்க எல்லாருமே, எல்லாருமே எல்லா இளைஞருமே, அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வேறு மாநிலங்களில் வந்து அதிகமாக மஞ்சட்டை விரும்ப மாட்டாங்க. நம்ம தென் மாவட்டத்தில் வந்து மதுரை மாவட்டம், மதுரை, சிவகங்கை, நம்ம எங்கிட்ட இருக்குதுன்னா திருச்சி, இங்கிட்டு புதுக்கோட்டை, இந்த ஏரியா மக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே மஞ்சட்டத்தை விரும்புவாங்க, அதிகம் விரும்புவாங்க. அந்த பசங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு அந்த மார்கழி வந்துட்டாலுமே அந்த பசங்களுக்கு பட்டாசு ஓட்டு, அங்கே ஃபாரின்லேயே பட்டாசு ஓட்டு இது பண்ணுறது, ஜல்லிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. நம்ம தமிழ் மக்கள் தமிழால் மட்டும்தான் ஒரு சுதந்திரம், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாடுல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதனால் எல்லாமே ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல கூடிடுவோம். ஒரு ஒரு பஜாரில் வந்து கூடிடுவோம். அப்போ கூடையில் வந்து மஞ்சட்டு வந்துட்டாலுமே அந்த உள்ள ரசிகர் மட்டும் அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் மாடு இந்த இது, எங்கள் மாடு இது, ஏம்ட்டு மாடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெருமையாக, ஒரு குடும்பத்தில் வந்து தாய் தகப்பன பெருமையாக பேசுகிற மாதிரி ஒரு பிள்ளை எப்படி பெருமையாக பேசுகிறாங்களோ அது மாதிரி மாடை பற்றி பெருமையாக பேசுறது. டே ஏம்ட்டு மாடு இந்த மாதிரி விளாடுறோம், அந்த மாதிரி இருக்குது. எங்கள் ஊர் மாடு ரேக்லாக்கு போவோம், இந்த மாடு மஞ்சட்டு ஜல்லிக்கட்டுனு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுவாங்க. ஓ, ஃபாரின்ல உட்காந்து எல்லாருமே அந்த குரூப் எல்லாருமே அந்த டைம் பாஸ் வந்து அதுதான். வேறு எதுவும் ஒரு வேறு மாதிரிலாம் பேச மாட்டாங்க. டைம் பாஸ் வந்து இந்த மஞ்சளை பற்றி ஜல்லிக்கட்டு பேசி பேசிக்கிருப்பாங்க. அதில் ஒரு சிலர் வந்து ரேக்லாவை பற்றி பேசுவாங்க, ஒரு சிலர் வாடி வடம் மஞ்சுவரட்டை பற்றி பேசுவாங்க. அதுக்காகவே நாங்கள் இப்போ ஜனவரியில் அதுக்காகவே இப்போ பெருவாரி பேர் லீவில் வந்துடுவாங்க. ஃபாரினர்ஸ் போகிற எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பூராமே வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து லீவ் கொடுத்துட்டாங்க 2 மாதத்துக்கு, அதனால் லீவில் வந்திருக்கேன். ஒரு சிலர் அவங்க வீட்டுக்காரமாக பயந்துக்கிட்டு வீட்டுக்காரமாக போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு லீவு கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து, நாங்கள் அதை கம்பெனி லீவில் வர்றோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படி? நான் இந்த மாதிரி சொன்னது இல்லை இது வரைக்கும். நான் போய் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் வர சொன்னாலும் வருவேன் நான். அது எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பேன் நான். அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி. ஏன்னா அம்மா வந்து சொல்லுவாங்க, பார்க்க முடியலை, வேலை பற்றி பார்க்க முடியலை, நீ வந்துட்டு போ ஒரு டைம் அப்படின்னு, அதை வந்துட்டு போவேன் நான். ஆனால் ஜல்லிக்கட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டா அங்கேருந்து இங்கே வர முடியல, அங்கேருந்து வீடியோ காலில் பார்க்கும்போது அந்த மனசில் ஒரு ஏக்கா என்ன தோணும். லீவை போட்டுட்டு நாங்கள் அந்த நேர டெலிகேஷன் பண்ணுறாங்கள்ல, அந்த ஜல்லிக்கட்டு அந்த அலங்காநல்லூர் அந்த பாலமேடு இந்த ஜல்லிக்கட்டு உட்காந்து பார்ப்போம் எல்லாருமே. லீவ் போட்டு நம்ம தமிழால் பூராமே அன்றைக்கி ஒரே செல்ஃபராக அங்கே ஒரே இதாக இருக்கும். எல்லா பசங்க எல்லாருமே லீவ் போட்டு வந்துடுவாங்க, நம்ம ரூமுக்கு வந்துடுவாங்க, சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணி கொஞ்சம் அதை ஒரு விளையாட்டு வந்து நான் சின்ன கண்ட்ரிலேருந்து நான் மஞ்சிட்டு நான் கொண்டு இருக்கேன். சின்னதுலேருந்து எங்கள் தம்பி ஒரு ஆள் கொண்டு வருவார், அவன் கொண்டு வந்து அவன் படிச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் லீவில் வந்துருக்கேன். முத முத அதுக்கு வந்து அடித்தளமே வந்து சூரக்குடி தான், புங்க மஞ்சுவரட்டு அதுதான் அடித்தளமே அதுக்கு. அதோட அடித்தளத்துலேயே அதிலே சீரி ரெண்டு கொண்டு போக முடியல, ரெண்டு பேரில் 4 பல் தான் போட்டு வந்துச்சு, அவுக்க முடியல ரெண்டு பேருமே, ரெண்டு பேரும் அவுக்க முடியல. அவுத்து இருந்தாலும் அவுத்து வீட்டுக்கே வந்துட்டார். ரெண்டு பேர்த்த தூக்கி எரிஞ்சிருச்சு. அது இன்னமும் அந்த வீடியோ இருக்கா, நான் எங்கே இருக்குன்னு தெரியல, வீடியோ வச்சுருக்கு அந்த வீடியோ. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே. அதிலிருந்து எல்லா ஜல்லிக்கட்டுலேயுமே நல்லா வரும். அதே மாதிரி சிராவையை வந்து இதுக்கு ஒரு அப்பத்தே வந்து இதுக்கு அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அவுத்து மாடங்க உருவ கிடையாது, அத்துக்கிட்டு போனது. வதியில் போய் ரொம்ப தொலைவு எப்படி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கோம். அதில் போய் வதியில் போய் சேரில் போய் அன்னைக்கு தான் கை வச்சது. கை பிடி மாடு பிடிச்ச மாடு திரும்பி குத்தி வெளியேறிச்சு. நம்ம டாடாசியில் வண்டியில் ஏற்றி போயிட்டோம்னாலே பிடிச்சி போயிடலாம். அங்கேருந்து ஏற்றி போயிட்டு அந்த களத்தில் போய் நம்ம அருவா எடுத்துகிட்டு வண்டி மேலே ஏறிட்டோம்னாலே அதுக்கு தெரியும், டாடாசியே ஒரு அப்படியே அலப்பிடும். கயிறை வச்சு தான் அறுத்து அருவா வச்சு தான் அறுத்து விடுவோம்.
அறுத்து விட்டதுமே அதோட களை வந்து அசுர ஒரு ஒரு என்ன எப்படி சொல்றதுன்னு அப்படியே ஒரு சூறாவளி வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இருக்கீங்களா காலைய சோடிச்சோம்னா அழகா அது ஒரு சாமிக்கு அனுக்குற மாதிரி அப்படியே அவர் அவர் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து இப்போ நேச்சுரல் பேருக்கு மூஞ்சி வந்துக்கும் அந்த அடையாளம் போட்டதுக்கப்புறமும் அப்படியே சோ அப்படியே அழகா இருக்கும் மாறிடும் முகமே மாறிடும் அதுக்கு முகம் மாறிடும். அதுக்கு சந்தன கொம்பில் தடவி பொட்டு கிட்டு எல்லாம் வச்சு நல்லா சோடனையாக வச்சுருப்போம் சாமி அப்படியே எத்தனை நம்ம எந்த சாமி இருக்கோ எல்லாம் நினச்சி தெரிஞ்சுட்டு போடுவாங்க அவுத்து களத்துக்கு பிடிச்ச போயில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அது நடந்து போயில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப நன்றி. நான் பார்த்து உங்கள் மூலியமாக உங்களுக்கு காலை எவ்வளோ பிடிக்கும் மஞ்சுவரட்டு எவ்வளோ பிடிக்கும் நம்ம காலையை பற்றி நீங்கள் சொன்னது வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா. இன்ன வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லாவண்யா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.